இது ட்ராப் பால்லே ரொம்ப யூனிக்கான ட்ரில். இந்த யூனிக்கான ட்ரில்னு சொல்லும் போது நான் எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஷார்ட் ஆடுறோம். ஸோ ஐஸை க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆஸ் அ பேட்ஸ்மேனாக நான் வந்து இமேஜின் பண்ண போகிறேன். லைக் நான் வந்து ஃப்ரண்ட் ஃபுட் வந்துட்டு மிட் ஆஃப் அண்ட் மிட் ஆனுக்கு ட்ரைவ் அடிக்க போகிறேன், க்ளோஸ் டு த பால் வந்துட்டு. இந்த மாதிரி இமேஜினேஷனில் நீங்கள் வந்து அந்த ஷார்ட் ஆடிட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, கண்ணை திறந்துட்டு பாலை அந்த இமேஜினேஷனை நீங்கள் வந்து ரியலாக மாற்ற போகிறீங்க. ஸோ அந்த ரியலாக மாற்றும் போது ஜஸ்ட் அந்த பாலை நல்லா ஃபீல் பண்ணுங்கள், மிடில் ஆஃப் த பேட்டில் ட்ரைவ் ஆடுற மாதிரி. ஸோ இது ஒவ்வொரு பால் ஆடுறதுக்கும் நல்லா டேக் யர் டைம். ஸோ உங்கள் செட்டப் எல்லாமே கரெக்டாக இருக்கா, உங்களோட பேக் லெஃப்ட், உங்களோட ஸ்டான்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இமேஜினேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஆடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இம்ப்ரூவ் ஆகும்னா, உங்களோட பேட் ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பாலை நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுவீங்க. ஏன்னா ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் பால்கள் கண்ணில் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும் போது உங்கள் பால் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பால் கீழே போயிடும். ஸோ நீங்கள் அதை அடிக்கணும்னா உங்களோட பேட் ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட ஐ கான்டாக்ட் டுவர்ட்ஸ் த பாலும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் இந்த ட்ரில்லோட ஒரு ஸ்பெஷலான பாயிண்ட். இதே டெக்னிக்கை நீங்கள் மேட்சஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களோட ஸ்டான்ஸ்க்கு முன்னாடியே உங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு இமேஜினேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டான்ஸு செட்டப் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் போர்டரை ஃபேஸ் பண்ணி ஆனீங்கன்னா உங்களோட கிளியர் பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபாலோ ஃபார் மோர் டிப்ஸ்.